மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் கோவிலில் கார்த்திகை தீப தினத்தை ஒட்டி கோவில் வளாகம் பொற்றாமரை குளம் முழுவதும் லட்ச தீபம் ஏற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபத்தை ஏற்றினார்கள் பொற்றாமரை குளத்தை சுற்றியுள்ள படிகளில் தீபங்கள் ஏற்றியது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நகரத்தின் பல்வேறு இடங்களில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அனைத்து வீடுகளிலும் தீப விளக்குகள் ஏற்றப்பட்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அப்போது மனிதனையும் இறைவனையும் இணைக்கக்கூடியதாக திருவிளக்குகள் ஏற்றப்படுவதாக அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் மதுரை மாவட்டம் சோலைமலை முருகப்பெருமானின் ஆறாவது படை வீடுகளில் ஒன்றான முருகன் கோவிலில் திரு கார்த்திகையை ஒட்டி தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க பரிவாரங்களுடன் உற்சவர் சுவாமி புறப்பாடும் மற்றும் ராஜகோபுரம் முன்பாக பனை ஓலைகளால் வேயப்பட்டிருந்த சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் சென்னை வடபழனியில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் செண்பகப்பூ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகனை தரிசனம் செய்தனர் மேலும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு குத்து விளக்குகள் ஏற்றி முருகப்பெருமானை ஆயிரத்திற்கும் அதிகமான முருக பக்தர்கள் தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலைக்குவலில் மகாதீபம் ஏற்றப்பட்ட கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன பென்குன்றம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலைக்கோவிலில் கார்த்திகை தீப ஒட்டி மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டது ஆயிரத்து நானூற்று நாற்பது அடி உயரத்தில் உள்ள மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தை காண வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்து அரோகரா என விண்ணை பிளக்க கோஷமிட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது கார்த்திகை தீப நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகராம் முழக்கத்துடன் வெளிவட்டனர்